ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கோஃப்தா கிரேவி தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு அரை கிலோ மட்டன் வந்து கைமா வாங்கிட்டு வந்திருக்குறேன். இது வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடணும். தண்ணி இருந்துச்சுன்னா உருண்டை வந்து பிரிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கால் டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேவையான சால்ட்டு இங்கே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதே வந்து நம்ம ஆயில் வேணும்னா கொஞ்சமாக கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயில் தொட்டு கூட நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கூடாது, இப்படியே பச்சையாக தான் போடணும். இதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்து நான் 1/2 ஸ்பூன் வந்து பட்டர் போடுறேன். நீங்கள் பட்டர் வேண்டாம் அப்படின்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நான் கொஞ்சம் தேவையான ஆயில் ஒரு 25 மில்லிக்கு பக்கமாக ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கிறதுல பட்டரும் ஆயிலும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சூடானோடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு 75 கிராம் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதை நல்லா இது வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் போட்டு இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இதை இதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழம், இதையும் நல்லா பேஸ்டாட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இதெல்லாம். அப்போ தான் வந்து இந்த கோஃப்தா இந்த கிரேவிக்கு வந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனு பட்டை கிராம் தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடணும். இது இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இது வதக்கினா தான் வந்து இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது மறுபடியும் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதையும் வதக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வதக்கிறப்போ அந்த கிரேவியோட டேஸ்ட்டும் அந்த மணமும் வந்து நல்லாயிருக்கும். அது இதுக்கு கிரேவியை நம்ம சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா மறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு இதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மட்டன், அது கோலா உருண்டைக்கு அது வந்து உருண்டை பிடிச்சி நம்ம இதில் போட்டு தேவையான சால்ட்டும் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் நான் உருண்டை பிடிச்சி போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த உருண்டை பிடிச்சி போடணும். ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும். அதுக்கப்புறம் போட்டு நம்ம போட்டு கலக்கக்கூடாது, மெதுவாக கலந்து விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா இந்த கோலா உருண்டை எல்லாமே வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் இப்படியே வேணாலும் சாப்பிட்லாம், இல்லை வேண்டாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா. நான் வந்து இந்த சப்பாத்திக்கு வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் இது அரைச்சி தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கேன். இதையும் வந்து நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மேலே வந்து கொத்தமல்லி தழையை தூவி ஒரு மறுபடி ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா இதோட கலரும் இதுவும் வேறு மாதிரி வரும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மசாலா வந்து நல்லா வதக்கி செய்கிறப்போ இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசை, இட்லி, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நானும் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.